ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஃபார் தமிழா. 2022 நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் சூரரை போற்று மூவி வாங்கியிருக்கு. இந்த மூவி 2020 நவம்பர் 12 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் இந்த மூவி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதா கொங்காரா. இவங்க ஆல்ரெடி கண்ட நாள் முதல், இறுதி சுற்று போன்ற பல படங்களை எடுத்திருந்தாங்க. இந்த மூவியோட ஆக்ட்ரஸ் சூர்யா, ஆக்ட்ரஸ் அபர்ணா மற்றும் ஊர்வசி கார்னாஸ் போன்ற பல நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. அந்த டைமில் இந்த மூவி ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவி ஒரு மோட்டிவேஷன் மூவி அண்ட் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியும் கூட. இந்த மூவியோட மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவரு ஒரு அச்சீவ் பண்ணுன்னா அதுக்காக என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு, அந்த அச்சீவை எப்படி அடைஞ்சாரு அப்படிங்கறத அந்த மூவியோட கதை. இந்த படத்துக்காக அவங்க போட்ட எஃபர்ட் இப்போ 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்குங்க. பெஸ்ட் ஆக்டர் சூர்யா, பெஸ்ட் டைரக்டர் சுதா கொங்காரா, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அபர்ணா, பெஸ்ட் ஃபிலிம் 2D என்டர்டைன்மெண்ட் போன்ற 5 அவார்டுகளே இந்த மூவி வாங்கியிருக்கு. ஸோ இதுக்காக சூர்யாவை நிறைய செலிபிரிட்டிஸ் பாராட்டிட்டு வராங்க. அண்ட் சூர்யாவோட ஃபேன்ஸ் இதை ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. So congratulations to the Soorarai Pottru team.